நடிகை குஷ்பு 80களில் தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக பலம் வந்தவர். மும்பையிலிருந்து தமிழ் தெரியாமல் நடிக்க வந்தவர் நாயகியாக நடிக்க தொடங்கிய விரைவிலேயே தமிழை கற்றுக்கொண்டார். சொந்த குரலிலேயே டப்பிங் பேசி கலக்கியவர் அழகு, நடிப்பு, நடனம் என ஆசத்தினார். பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இயக்குநர் சுந்தர் சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட குஷ்புவை கொண்டாடும் விதமாக அவருக்கு கோவில் எல்லாம் கட்டினார்கள். அதே போல குஷ்பு இட்லி மிகவும் ஃபேமஸ் ஆனது. இந்த குஷ்பு இட்லி பெயர் எப்படி உருவானது என்பதை குறித்து ஒரு பேட்டியில் அவரே கூறியிருக்கிறார். அந்த பேட்டியில் அவர், தர்மத்தின் தலைவன் படத்தில் நடித்த போது லைட்மேன்கள் எல்லோரும் வாடா போடா என பேசிக் கொண்டார்களாம். அப்போது குஷ்புவிற்கு அவ்வளவாக தமிழும் தெரியாதாம். அவர்கள் பேசுவதை பார்த்து சாதாரண வார்த்தை என நினைத்து ரஜினியை ஒரு முறை வாடா என்று சொல்லிவிட்டாராம். உடனே பிரபு அப்படி சொல்லக்கூடாது என கூற அவர் லைட்ஸ்மேன்கள் பேசிக் கொள்வதை காட்டியுள்ளார். பின் பிரபு குஷ்புவிற்கு ரஜினியை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது என எடுத்துரைத்துள்ளார். அதோடு குஷ்புவின் கன்னத்தை கிள்ளி, இனிமே அவரை பத்தி பேசின பல்ல கழட்டிடுவேன். நல்ல இட்லி மாதிரி இருக்கு, நேரம் வரும்போது நானே சொல்றேன், அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத. நல்ல இட்லி மாதிரி இருக்க என விளையாட்டாக சொல்ல அப்போதிலிருந்து குஷ்பு இட்லி என்று அனைவரும் சொல்ல ஆரம்பித்தார்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.